மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமாக துணை முதல்வராக அஜித் பவார் பதவியேற்பு. சரத்பவார் உடனான மோதலால் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடைத்த நிலையில் பாஜக சிவசேனாவுடன் கூட்டணி அமைத்து பொறுப்பேற்றார். அஜித் அனந்தராவ் பவார் காம்பீரபூர்வம் திருடகதன் கர்த்தோக்கி கயத்தியாரே ஸ்தாபித் ஜாலே ஆஹே அஷா பாரதிய சவிதானாபத்தல் மீ பாரதாச்சி சார்வபௌமதா. நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாட்டில் உள்ள முக்கிய எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க முயற்சித்த சரத்பவார், என்சிபியின் தலைவர் பதவிக்கு சுப்ரியா சுலே அறிவிக்கப்பட்டு வாபஸ் பெறப்பட்டாலும் கட்சியை உடைத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அஜித் பவார், ஷிண்டே பட்னாவிஸ் தலைமையிலான அரசில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் இணைந்திருப்பதற்கு அமலாக்கத்துறையால் நெருக்கடி தரப்பட்டதா என கேள்வி. யாரிடமிருந்தும் எந்தவொரு நெருக்கடியும் வரவில்லை என்று அஜித் பவார் ஆதரவாளரும் என்சிபி செயல் தலைவருமான பிரபுல் பட்டேல் பதில். சிவசேனா போல் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்து போயுள்ள விவகாரம், கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்களுடன் வருகிற 6ஆம் தேதி சரத்பவார் ஆலோசனை நடத்துகிறார். சென்னையில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்த மழை, ராயப்பேட்டை மயிலாப்பூர் அண்ணாசாலை உள்ளிட்ட இடங்களில் மழை பதிவானது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டப்போவதாக அறிவித்திருக்கும் விவகாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை என தகவல். மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை வாரியத்தை அணுக தமிழ்நாடு அரசு திட்டம், முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பின்னர் தாமே டெல்லி செல்ல உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நாங்கள் பின் வாங்க மாட்டோம், கட்டி விடுவோம், யாரும் தடுக்க முடியாது என்று அரசியல் வீரத்தாவர்கள் பேசலாம். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு அனுமதிக்காது, சட்டப்படியும் அது முடியாது. மணிப்பூர் மாநிலம் சுராசன்பூர் மாவட்டத்தில் வன்முறை பாதித்த இடங்களை பார்வையிட்டார் முதலமைச்சர் பைரன் சிங். வனப்பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் சென்று ஆய்வு. புதுச்சேரியில் மதுபான விற்பனை சலுகைகள் குறித்து விளம்பரம் செய்ய தடை, மதுபான விளம்பர பதாகைகளையும் சமூக வலைதள விளம்பரங்களையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி கலால்துறை உத்தரவு. செவிலியர்களின் தவறான சிகிச்சையால் வலது கை இல்லையென்றால் பாதி வாழ்க்கையே போய்விடுமே என கலங்கி நிற்கும் தாயார். விபத்து நடந்தா கை கால் போகிறது தானே, இப்படி காவல்துறையே பேசலாமா என கூறி நியாயம் கேட்கும் இளம்பெண். ஆக்சிடென்ட் ஆகுனா கை கால் போறது உண்டு தானே, அப்படி ஒண்ணு யதார்த்தமா நடந்தா கை கால் போதும், வேணும்னே பண்ணவங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்ப இது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ற பேச்சா? காரைக்காலில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் விமர்சையாக நடைபெற்ற அமுது படையல் நிகழ்ச்சி, முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய உயிரியல் பூங்காவின் திறந்த காட்டுப்பகுதிக்குள் விடப்பட்டது ஆண் சிவிங்கி புலி. இதுவரை 10 சிவிங்கி புலிகள் காட்டுக்குள் விடப்பட்டு ஆரோக்கியமாக சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல். கர்நாடக சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வருகிற 14ஆம் தேதி வரை நடக்கிறது. முதலமைச்சர் சித்தராமையா வருகிற 7ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். மதுரையில் வெப்பம் தகித்து வந்த நிலையில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை, 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. புதுக்கோட்டை இருதய ஆண்டவர் ஆலய ஆண்டு திருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி, ஏராளமானோர் பங்கேற்று இருதய ஆண்டவரை வழிபட்டனர். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஸ்ரீ வராகலட்சுமி நரசிம்ம கோவில் திருவிழா, பல லட்சம் பக்தர்கள் திரளாக பங்கேற்று வழிபாடு. திருவாரூர் மாவட்டத்தில் குழாய் உடைப்பை சரிசெய்ய தோண்டிய குழியில் பழங்கால சிலைகள்,
பெருமாள் ஆண்டாள் சிலைகளுடன் உலோகத்தால் ஆன ருத்ராட்சதமும் கண்டுபிடிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாட இலங்கை அணி தகுதி. ஜிம்பாப்வே அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலம் தகுதி பெற்றது. இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கடிதம்.